செல்வராகவனோட பகாசுரன் படத்தை பிப்ரவரி 17 ரிலீஸ் பண்ண போறது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே பிப்ரவரி 17 தான் தனுஷோட வாத்தி ரிலீஸ் ஆக போகுது. தனுஷும் செல்வராகவனும் அண்ணன் தம்பிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அண்ணன் நடிச்ச பகாசுரனும் தம்பி நடிச்ச வாத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆக போகுது. தக்ஸ் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. ரிதுகருண், பாபி சிம்ஹா, ஆர்கே சுரேஷ், முனிஷ்காந்த் இந்த மூவில நடிச்சிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாமி ரவியோட இறைவன் மூவிலிருந்து ஒரு சில புது ஸ்டில்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. தோனி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த மூவில ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. ஹரிஷ் கல்யாண், இவனா, யோகி பாபு, நதியா இந்த மூவில நடிக்கிறாங்க. இந்த மூவிக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. தங்கலான் படத்தோட அப்டேட் இன்னைக்கு ஜி பிரகாஷ் கொடுத்திருக்காரு. இந்த மூவில இருந்து ரெண்டு சாங்கோட ஒர்க்கே போய் முடிச்சிட்டாரு அவரு. இந்த மூவிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லெவல இருக்குன்னு ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. விடுதலை பார்ட் 1 டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நேத்து போட்டு விடுதலை சொல்லியிருந்தேன். அந்த டப்பிங்கோட கிளிம்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளிம்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஷூட்டிங் மாதிரி டப்பிங் டிலே ஆகாம டப்பிங் சீக்கிரமா முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரிய விஜய் சேதுபதி இந்த மூவில நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக் பண்றாரு. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஏகே 62 படத்துக்கான ஷூட்டிங்க பிப்ரவரி 2nd வீக்ல தேர்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறது தான் நியூஸ் வந்திருக்கு. இந்த மூவிக்கான கேஸ்ட் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. கேஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணதும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த ஏகே 62 ஒரு பக்கம் இருக்கு. ஏகே 63 படத்தம் சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ண போறதா தான் இவ்வளவு நாள் நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா அட்லி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் தளபதி 68 படத்தை அட்லி டைரக்ஷன் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அஜித் படத்துக்கு எப்படி அட்லி வருவார்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. தளபதி 67 அப்டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1st 2nd தேர்ட்ல வரப்போகுது. இந்த பிப்ரவரி 1st பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறதான் சொல்றாங்க. தலைவர் சிட்டிசன் படத்துக்கான அடுத்த கட்ட ஷூட்டிங் எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிப்ரவரியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி காஷ்மீர்ல தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கார்த்தியோட ஜப்பான் இந்தியன் 2 சேட்டலைட்ஸ் யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் பார்ட் 1 சேட்டலைட்டை கலங்கி டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்ட் 2 அவங்க தான் வாங்குவாங்க. ஆனா ஜப்பானுக்கு இன்னும் தெரியல. ராகவலாரன்ஸ் அப்கமிங் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல போடுறோம் பாத்துக்கோங்க. ஏன்னா இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். தங்கலான் மூவி பீரியட் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான், பீரியட் மூவி தான் இது. அகிலன் ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். மீசிய முறுக்கு தலையா படம்லாம் ஹிட்டாக ஃப்ளாப்பான்னு கேட்டிருக்கீங்க. மீசிய முறுக்கு பிளாக் பஸ்டர் மூவி, தலையா படம் ஃப்ளாப்பு தான். அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். அதர்வா அப்கமிங் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதர்வா இன்னும் அடுத்த படத்தில் கமிட் ஆகலன்னு நினைக்கிறேன். கமிட் பண்ணதை நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன்.